ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம கல்யாண வீட்டில் ஹோட்டல்லலாம் பிரியாணிக்கு கொடுக்குற சைட் டிஷ் கத்திரிக்காய் கொத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற போட்டுடலாம். இதுக்கு நான் 400 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், சின்னதாக பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்திருக்கேன். இதை மேலே இருக்க காம்பை ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க, பின்னாடி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம மசாலா பவுடர் ஒன்று அரைச்சிக்கலாம். அதுக்கு 5 மிளகாய் வத்தல், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். ஜீரகமும் வெந்தயம் மட்டும் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம், மற்றதெல்லாம் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், அது கூட 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இதுக்கு பெரிய வெங்காயம் 2 நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து வதக்குங்க. இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை, லேசாக கலர் மாறுற வரைக்கும் வதக்குனா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளியே சேர்த்துக்கலாம். கொண்டு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதுமானது. அது வதங்கினதுக்கு அப்புறமா 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறதுனால தக்காளி 1 சேர்த்தா போதும். இது தேவையான உப்பு இப்போ சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரையும் அது கூட சேர்த்துருங்க. சேர்த்து இந்த ஆனியன் கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயை அதில் சேர்த்துடலாம். இந்த கத்திரிக்காயை நம்ம எண்ணெயிலையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி வந்து மசாலாவில் போட்டு வதக்கும்போது கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் எங்கள் ஊரில் ஒரு ஹோட்டலில் ஒரு பிரியாணி மாஸ்டர்கிட்ட இதை எப்படி செய்யறதுன்னு கேட்டு அதை செஞ்சு பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால இப்போ இந்த வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம். இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மசாலாவோட நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி தெளித்து அதை நம்ம இப்போ மூடி வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் அது தண்ணி தெளித்ததோடு அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த மசாலாவோட அந்த கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு மரக்கரண்டியில் கத்திரிக்காய் உடையாமல் அப்படியே பெரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை அதில் ஊற்றிடலாம். அந்த புளித்தண்ணியோடு அந்த கத்திரிக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் சேர்க்கறதுனால டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ 2 மினிட்ஸ் அதை நம்ம மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கத்திரிக்காய் நல்லா மசிற அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த கொத்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலைய அதில் தூவி நம்ம அதை இப்போ இறக்கி வச்சிடலாம். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளான சைட் டிஷ். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.